தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாடா ஸ்கை டிடிஹெச் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாடா ஸ்கை டிடிஹெச்சோட சேவை நிறுத்தப்படுகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரோஸ்தான் அப்ளிகேஷன், இந்த ரோஸ்தான் அப்ளிகேஷன் எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அன்லிமிட்டடாக சம்பாரிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா ஸ்கை டிடிஹெச்சோட சேவையை ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாடா ஸ்கை டிடிஹெச், பெரும்பாலான டிடிஹெச் நிறுவனங்களிடையே முன்னணியில் இருப்பது டாடா ஸ்கை டிடிஹெச் தான். இதோட சேவை முற்றிலும் நிறுத்தப்படவில்லை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிஷ் தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ரெண்டு செட்டாப் பாக்ஸ் இருக்கும். ஒரே வீட்டில் ரெண்டு டிவி வச்சிருக்கவங்களுக்கும் இந்த வசதியை அவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு டிஷ்ல ரெண்டு செட்டாப் பாக்ஸ், இதுதான் மல்டி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மல்டி கனெக்ஷன் வாங்குற ஒவ்வொரு யூசருக்கும் அவங்க எக்ஸ்க்ளூசிவான ஆஃபரை தந்துட்டு இருந்தாங்க. அதாவது நீங்க ஒரு மாசம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை ரெண்டாவது பாக்ஸுக்கு ஒரு மாசத்துல பாதி கட்டினா போதும், அந்த மாதிரியான ஆஃபரை அவங்க தந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஆஃபரை இப்போ முற்றிலுமா நிறுத்த போறாங்க. ஏன் அப்படின்னா, இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் விதித்துள்ள புதிய விதிமுறைகளின்படி ஒவ்வொரு செட்டாப் பாக்ஸுக்கும் அவங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த மல்டி கனெக்ஷன் சேவையை நிறுத்த போறாங்க. முற்றிலும் நிறுத்த போறதில்ல, மல்டி கனெக்ஷன்ல ஒரு செட்டாப் பாக்ஸுக்கு என்ன விலை கொடுக்குறீங்களோ அதே இன்னொரு செட்டாப் பாக்ஸுக்கும் நீங்க கொடுக்கணும். டாடா ஸ்கைல அனைத்து தமிழ் சேனல்களும் 246 ரூபாய் கிடைக்குது. ஸோ அதே விலையை நீங்க இன்னொரு செட்டாப் பாக்ஸுக்கும் தரணும். நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்களை பார்க்கல அப்படின்னா இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.